பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தஞ்சை மாநகருக்கு வருகிறார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை திறந்து வைப்பதற்காக தமிழ் தமிழ் என்று தொண்டைகிழிய கத்திக் கொண்டிருந்த தலைவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களெல்லாம் சாதிக்காத ஒன்றை இவர் தமிழரல்ல தமிழரல்ல மலையாளி என்று கூவிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை சட்டை செய்யவில்லை மக்கள். மக்கள் எம்ஜிஆர் அவர்களை முதல்வராக்கினார்கள். அவர் தமிழுக்கு செய்த சிறப்பு தமிழ் பல்கலைக்கழகம். 100 ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கினார் தஞ்சை பல்கலைக்கழகத்தை. அதை திறந்து வைத்தார். தஞ்சைக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுது அவருக்கு பிரியாணி செய்து கொடுத்து உபசரிப்பவர் தஞ்சையைச் சேர்ந்த மொய்தீன் என்கின்ற ஒரு இஸ்லாமியர். அந்த மொய்தீன் அவர்கள் எம்ஜிஆருக்கு அன்றைக்கும் பிரியாணி செய்து எடுத்து வந்தார். எம்ஜிஆர் அவர்கள் கூறினார்கள், நான் சாப்பிட்டு விட்டேன், ஒரு திருமணத்திலே இரவு பார்த்து கொள்ளலாம் என்றார். இரவிலே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே இருக்கிறார். அப்பொழுது மொய்தீன் அவர்கள் அங்கே ஓடி வருகிறார். அவரை தடுத்து நிறுத்திய ஒரு காவல் அதிகாரி தடியால் அவரை அடித்து விட்டார். தலையிலிருந்து ரத்தம் வடிகிறது. மொய்தீன் பாய் அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அதை பார்த்து விட்டார். கூட்டத்திலே கைகாட்ட காவல்துறை அதிகாரி அவரை விட்டுவிட்டார். எம்ஜிஆர் அவர்களின் மேடைக்கு வந்த மொய்தீன் அவர்கள் ரத்தம் வழிய வழிய நின்று கொண்டு, தலைவரே உங்களை பார்க்க வந்தேன் என்றார். எனக்கு உன்னை தெரியும், உன்னை எனக்கு தெரியும், நம் இருவருக்கும் யார் என்று நம்மை தெரியும், அவர்களுக்கு தெரியாது இல்லையா, நீ அவர்களுடைய பணியில் குறுக்கிட்டது தவறுதானே என்று சொல்லிவிட்டு, சரி சரி தலைக்கு கட்டு போட்டு கொண்டு நீ விடுதிக்கு வா பார்க்கலாம் என்றார். அவர் போய்விட்டார். எம்ஜிஆர் பதறினார். ஒரு தொண்டருக்கு தன்னை தேடி வந்தவருக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அவர் எம்ஜிஆர் அவர்களை தேடி மீண்டும் விடுதிக்கு வருகிறார். இரவு 1 மணிக்கு மேலாகிவிட்டது. நிகழ்ச்சிகள் முடிந்து எம்ஜிஆர் அவர்கள் அங்கு வருவதற்கு அவர் அந்த பிரியாணியை எடுத்து வைக்கிறார். எம்ஜிஆர் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தயாரானால் மிகவும் பசி. அந்த பிரியாணியை எடுத்து வைத்தபோது அது கெட்டு போய்விட்டது என்பது அதனுடைய வாசனையில் இருந்து தெரிந்தது. மொய்தீன் அவர்கள் கலங்கிவிட்டார். ஐயா மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவர் கலங்கி அழ, எம்ஜிஆர் அவர்கள் பரவாயில்லை பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அந்த சாப்பாட்டு மேசையிலேயே எம்ஜிஆர் சாய்ந்து விடுகிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அவருக்கு அவ்வளவு பசி, களைப்பு, தூக்கம். 1 மணிக்கு மேலாகிவிட்டது இரவு. எதையேனும் சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி மொய்தீன் பாய் அவர்களும் இன்னும் சிலரும் வெளியே ஓடினார்கள். கடைகளெல்லாம் சாத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு கடையில் போய் கிடைத்ததை வாங்கி கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு பரிமாறினார்கள். எம்ஜிஆர் அதை சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார். காலை 8 மணி மீண்டும் மொய்தீன் அவர்கள் ஓடி வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆச்சரியம். இரவு வெகுநேரம் சென்றுதானே சென்றீர்கள், என்ன அதற்குள் வந்துவிட்டீர்களே மொய்தீன் பாய் என்றார். இல்லை, இரவு உங்களுக்கு பசியாற்ற முடியவில்லை, மிகவும் வருத்தமாகிவிட்டது, இதோ உங்களுக்காக நான் செய்து வந்திருக்கிறேன் என்று பிரியாணியை எடுத்து மேஜை மேல் வைத்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கு சிரிப்பு வந்தது. தலையில் கட்டு போட்டு கொண்டு அப்பாவியாக அந்த மனிதர் நிற்பதை எம்ஜிஆர் பார்த்தார். நான் காலையில் அசைவம் சாப்பிட மாட்டேன், இவ்வளவு ஹெவியான சாப்பாடு, இருந்தாலும் உன்னுடைய பிரியத்திற்காக நான் சாப்பிடத்தான் வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் அதை சாப்பிட்டார். தன்னுடைய தலைவன் சாப்பிடுகிற அழகை கண்கலங்க நின்று பார்த்து கொண்டிருந்தார் மொய்தீன் பாய் அவர்கள். எம்ஜிஆர் தன் தொண்டரை மதித்து விதம் இதுதான். மக்கள் திலகம் தன் தொண்டர்களை எப்படி நடத்தினார், எப்படி அவர்களோடு பழகினார் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சி. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இரவு கேட்கிறார் எம்ஜிஆரிடம், உங்களுக்கான சாப்பாட்டை ஏற்பாடு செய்யலாமா என்று. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, என்னுடைய நண்பர் ஒருவர் எடுத்து வருகிறார் என்று தன்னுடைய தொண்டரை நண்பர் என்று கூறிய ஒரு மகத்துவமாக்க ஒரு தலைவர் தான் எம்ஜிஆர். இன்றைக்கு இருக்கிறவர்களை, இந்த அயோக்கியர்களை அந்த மகானோடு ஒப்பிடாதீர்கள், பார்த்து கொள்ளுங்கள். எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து இன்றளவுக்கும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கான காரணங்கள், அதற்கான காரணிகள் இவைகள்தான் இல்லையா?